ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடன் கார்டன் கிச்சன் என்னங்க ஆடி திருவிழாக்கு ரெடி ஆகிட்டீங்களா நான் எப்படி எல்லாம் ரெடியான அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவும் நீ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் இன்னைக்கு மண்கலவை தயாரத்தில் தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு என்னென்ன எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பீட் அதாவது தென்னை நார்கழிவு இருக்கு இல்லையா அது அடுத்து வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து தோட்டத்து மண் அடுத்து இந்த டைம் நான் சேர்த்திக்கிறது ஃபைவ் பர்சன்ட் வேப்பம் கொட்டை புண்ணாக்கு அப்படி இல்லைன்னா வெறும் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்திக்கலாம் அடுத்தது டென் பர்சன்ட் மண்புழு உரம் தரமானதாக இருக்கணும் அடுத்து வந்து மாட்டுச்சாணம் டென் பர்சன்ட்டு இது வந்து காய வச்சு தட்டி திரும்ப தண்ணியில் ஊற வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எப்சம் சால்ட் இது எல்லாம் சேர்த்துனது பெஸ்ட்டு டெரஸ் கார்டனிங் சாயில் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது இது மிராக்கிள் சாயில் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எல்லாமே அவ்வளோ சுத்தமானதாக இருக்குது போட்ட விதை எல்லாமே முளைச்சி வரும் இது ஒரு மல்டி பர்பஸ் சாயில் மிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டூ டேஸில் வந்து நம்ம வந்து விதைகள்லாம் முளைக்க போட்டுக்கலாம் கொஞ்சமாக மண்புழுக்கள் உருவாகிருக்கும் அப்புறம் அந்த காரம் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி ரிலாக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த கலவையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப லூஸாக இருக்கும் கையில் இப்படி பிடிச்சி நல்லா இறுக்கிட்டு உருண்டையாக கெட்டியாக தட்டிட்டு சும்மா அதை உடச்சி பாருங்கள் அப்படியே மறுபடியும் பூ போல் அப்படியே உதிந்துடும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த தென்னைநார் கழிவுக்கு பதிலாக ஆற்று மணல் கூட சேர்த்தலாம் ஆனால் நிறைய ஆற்று மணல் சேர்த்தும்போது என்னாகுனா தண்ணி சீக்கிரம் வெளியே வந்துடும் அதை தடுக்கிறதுக்கு பாதி தென்னை நார் கழிவு பாதி மணல் அப்படி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து வேரில் அழுகல் வராமல் பாதுகாக்கும் அப்புறம் பூஞ்சை தாக்குதல் இல்லாமல் வச்சுக்கும் இந்த டைம் வந்து இந்த எப்சம் சால்ட் எதனால் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இயற்கை விவசாயம்னாவே பொதுவாக கொஞ்சம் பொறுமை வேணும் அந்தளவுக்கு எங்களுக்கு பொறுமை இல்லைங்க கொஞ்சம் சீக்க சீக்கிரமாக விதையெல்லாம் முளைச்சி வரணும் அந்த மாதிரி மண்கலவை ஒன்று தயார் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு இந்த எப்சம் சால்ட்டு வந்து இந்த இவ்வளவு இலக்கமான இந்த மண்கலவையிலேருந்து விதைகள் வந்து ரொம்ப ஈஸியாக முளைச்சி வரக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதனால தான் இந்த எப்சம் சால்ட்டை இந்த டைம் சேர்த்திருக்கேன் எல்லா வகையான செடிகளுக்கும் ஏற்ற மண்கலவை டெரஸ் கார்டனிங் விதை முளைப்பு எடை வந்து கம்மியானது இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம வந்து பேக்கோடவோ கண்டெய்னரோடவோ தூக்கி வைக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெஸ்ட்டு பாட்டிங் மிக்ஸ் பாட்டிங் மிக்ஸ்லாம் எவ்வளோ விலை விற்கிது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியெல்லாம் வாங்கி நம்மளே பண்ணிக்கும் போது நம்ம ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்குது இப்போவும் ஒன்றும் லேட் ஆகலை இன்னும் டைம் இருக்குது இந்த மண்ணு என்னோடய தோட்டத்தில் என்னென்னவெல்லாம் மேஜிக் பண்ண போகுதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இடையே ஃபாலோ பண்ணிக்கோங்க வெளுக்காத சாயம் விவசாயம் நன்றி வணக்கம்